இந்த ஆர்ப்பாட்டம் எலெக்ஷனுக்கான ஆர்ப்பாட்டம் அல்ல என்று சொன்னார்கள். ஆமாம், இந்த ஆர்ப்பாட்டம் எலெக்ஷனுக்காக ஆன ஆர்ப்பாட்டம் அல்ல, எஜுகேஷனுக்கான ஆர்ப்பாட்டம். அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்திருக்கிறது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் காலி பணியிடங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பல மாணவர்கள் காலியாக திரிகிறார்கள் என்றால் காலி பணியிடங்கள் பள்ளி கல்வித்துறையில் அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால். நான் இந்த பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு செயலாற்றுகிறது என்று பார்த்து அதற்கான தகவல்களை சேகரித்தால், மாணவர்கள் தேர்வு பெறுகிறார்களோ இல்லையோ, மாணவர்கள் பாஸ் ஆகிறார்களோ இல்லையோ, தமிழக அரசு நிச்சயமாக இந்த துறையில் ஃபெயில் ஆகிறது என்பதுதான் நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பது. தமிழகத்தில் பணம் இருந்தால் மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற ஒரு நிலை நிலவிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் தமிழக அரசு. அதாவது ஒரு ஊருக்கு ரெண்டு திருடன் வந்தான், ஒருத்தர் உள்ளூர் திருடன், ஒருத்தர் வெளியூர் திருடன். உள்ளூர் திருடன் எந்த வீட்டில் திருடலாம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டே வரான். வெளியூர் திருடன் ரெண்டு பேரும் சேர்ந்து திருடுவான், ஒவ்வொரு வீடா காமிக்கிறான். வெளியூர் திருடன் காமிக்கிறான், இந்த வீடு நல்லா பெருசா இருக்க, இந்த வீட்டில் திருடலாமா? உள்ளூர் திருடன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த வீட்டில் இப்பதான் ஒரு கல்யாணம் நடந்தது, வேண்டாம். இன்னொரு பெரிய வீடை காமிக்கிறான், இந்த வீட்டில் திருடலாமா? உடனே உள்ளூர் திருடன் சொல்றான், வேணாம் வேணாம் வேணாம், இந்த ஊர்ல இந்த வீட்டில் இப்பதான் ஒரு கருமாதி நடந்தது, அடுத்த வீடு நல்ல பெரிய வீடா இருக்கு. உடனே அந்த வெளியூர்கார திருடன் சொல்றான், இந்த வீட்டில் திருடலாமா? உடனே உள்ளூர் திருடன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், இந்த வீட்டில் ஒத்த பைசா கூட இருக்காது. உடனே வெளியூர் திருடன் கேட்கிறான், இந்த வீட்டில் கல்யாணம் நடந்ததா கருமாதி நடந்ததா? ரெண்டும் இல்லை. அப்படியே இந்த பெரிய வீடா இருக்க ஒரு பைசா கூட இருக்காதுன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டதற்கு உள்ளூர் திருடன் சொல்கிறான், இந்த வீட்டு குழந்தையை நேற்றுதான் தமிழகத்தில் எல்கேஜியில் சேர்த்தார்கள், அதனால அவங்க வீட்டில் ஒத்த பைசா இருக்க. ஆக கல்வி கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, கல்வி வணிகமயமாக்கி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், காலி பணியிடங்கள் இத்தனை இருக்க இதை நிரப்புவதில் உங்களுக்கு என்னதான் கஷ்டம்? ரேட்டு சரியா படியலையா, இல்லை என்றால் கமிஷன் சரியா முடியலையா, என்னதான் பிரச்சனை? தமிழகத்தில் புதிதாக பள்ளி கட்டடங்கள் கட்ட வேண்டும், ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளாகி இருக்கும் கட்டடங்கள் சீரமைக்கப்பட வேண்டும், பழுதடைந்திருக்கும் கட்டடங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று 4,400 கோடி ரூபாய் மத்திய மோடி அரசினால் ஒதுக்கப்பட்டது. மோடி அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிமுக அரசு அதை கெட்டாமல் கெடுத்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்தவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மாணவர்களின் போராட்டம் வேடிக்கும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஏதோ சுயநலத்திற்காக இங்கே போராடவில்லை. தம்பி சொன்னதை போல இப்பொழுது எலெக்ஷனும் இல்லை, எங்களுக்கு எலெக்ஷன் இல்லை, அதனால் நாங்கள் எலெக்ஷன் இல்லாமலும் நாங்கள் போராடுவோம். கலெக்ஷன் இல்லாததால் பல காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது இந்த அரசினால் என்பதுதான் உண்மையான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையிலும் காலி இடங்கள், ஏனென்றால் அங்கே நீர்வளத்துறை இருக்கிறது, கட்டடத்துறை இருக்கிறது. கட்டடத்துறையை பார்க்கிறவர் நீர்வளத்துறையும் பார்க்கிறாராம், நீர்வளத்துறையை பார்க்கிறவர் கட்டடத்துறையும் பார்க்கிறாராம். சென்னையில் உள்ள அதிகாரிக்கு திருச்சியிலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, திருச்சியில் உள்ளவருக்கு மதுரையிலேயும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆக அவங்கவுங்க துறையில் காலி பணியிடங்கள், அவர்கள் அவர்கள் துறையில் யாரும் பணியாற்ற முடியவில்லை. அதனால் பட்ஜெட்டிற்கான தகவல்களை கூட பொதுப்பணித்துறையில் சேகரிக்க முடியவில்லை என்ற தகவல்கள் இன்று பத்திரிகையில் வந்திருக்கின்றன.
விஜயகாந்தை பற்றி நான் சொன்னப்ப எல்லாரும் புரிஞ்சுக்க முடியல. விஜயகாந்தா இருந்தாலும் சரி, அதாவது இன்னொன்னு சார், வைகோவை நம்பி விஜயகாந்த் போன தப்பு சார். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார்.